பன்முகத்தன்மை கொண்ட தலைவர் நீங்கள். ஆனால் நான் கேட்பது, இரண்டையும் நீங்கள் தொடரக்கூடாது. அரசியலை தொடரலாம், தொடரப்போகிறீர்களா அல்லது சினிமாவை தொடரப்போகிறீர்களா கேட்டால் உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டார். அப்பொழுது தலைவர் கலைஞர் சொன்னார், நான் அரசியலைத்தான் தொடர்வேன், அரசியலைத்தான் மேற்கொள்வேன் என்று சொன்னார்கள். ஏன் என்று அந்த டாக்டர் கேட்டார். உடனே தலைவர் கலைஞர் சொன்னார், சினிமாவில் நடிக்கலாம், ஆனால் சினிமாவில் நடிக்கும் போது சொல்வதை எல்லாம் செய்ய முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் அரசியலிலே சினிமாவில் நாம் என்ன சொன்னோமோ என்ன செய்ய நினைத்தோமோ அதை அரசியலிலே சொல்லலாம், சொன்னதை நிறைவேற்றலாம் என்று சொன்னவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவபுரத்தை கொண்டு வந்தார், மாணவர்களுக்கு இலவச பஸ் திட்டத்தை கொண்டு வந்தார், கல்வியை மேம்பாடு செய்தார். நான் இதை குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், என்னுடைய நெஞ்சம் நிறைந்த ஆறுதல் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமாவிலே நடித்தார்கள். இன்றைக்கு ஒரு வாரம் கூட ஒரு படம் ஓடாது. அரசியலுக்காக சொல்ல, மாமன் என்ற ஒரு திரைப்படம் நடித்திருக்கிறார், 50வது நாளை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த படமே என்னுடைய கடைசி படம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சினிமாவில் நடிக்கும் பொழுது சொன்னதை எல்லாம் செய்ய முடியாது, நடிக்கலாம். ஆனால் தலைவர் கலைஞர் சொன்னார் இல்லையா, சினிமாவில் சொன்னதை செய்ய முடியாது, அரசியலில் சொல்லலாம் சொன்னார் தலைவர் கலைஞருடைய பேரன் அண்ணன் உதயநிதி அவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய மகன் அண்ணன் உதயநிதி அவர்கள். ஆகவே சினிமாவில் சொன்னதை தலைவர் கலைஞர் செய்ததை, தலைவர் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ததை தொடர்ந்து செய்வதற்காகத்தான் சினிமாவை போதும் என்று சொல்லிவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். நிச்சயமாக தொடர்ந்து செய்வார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவருக்கான பணிகள் தமிழ்நாட்டில் ஏராளமாக காத்திருக்கின்றன. அண்ணனுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் காத்திருக்கின்றன. அவருக்கு வரும், வர வேண்டும், செய்து காட்டுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.